من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானது ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபை தாபியங்கள் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்த நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய தினம் பொதுவான ஒரு விடயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கிறேன் எங்களுடைய சமுதாயத்தில் எங்களை விட்டும் தூரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடும் தொடர்புபடுத்தி அதை சிறிது ஞாபகமூட்டலாம் என நினைக்கிறேன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜுமர் 22வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அஃபமன் சரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹு அலா நூரிம் மின் ரப்பிஹி ஃபவைலுல் லில் காஸியாத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ் உலாஇக ஃபீ தலாலின் முபீன் அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் சாய வேண்டும் என்று நாடிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுத்து விடுகிறான் இறைவன் புறத்திலிருந்து ஒளி அவனுக்கு வந்து விடுகிறது அந்த நேர்வழி அவனுக்கு கிடைத்து விடுகிறது ஃபவைலுல் காசியாத்தி குலூபுஹும் யாருடைய உள்ளங்கள் இறுக்கமானதாக ஆகிவிடுகிறதோ அவர்களுக்கு கேடு இறைவனுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களுடைய உள்ளங்கள் தூரமாக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளங்கள் இறுக ஆகிவிடுவதனால் அவர்களுக்கு வயல் அல்லது கேடு இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார் அந்த நேர்வழியும் அந்த இறைவனுடைய ஒளியும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மூமினும் ஆசைப்பட வேண்டும் அப்படி ஆசைப்படாதவன் உண்மையில் மூமினாக இருக்க முடியாது எங்களுடைய இந்த சமுதாயத்தில் ஒரு சாதாரணமாக உதாரணமாக சொல்ல போனால் ஏதாவது ஒரு நபருக்கு ஒரு ஆபத்து அல்லது எங்களுடைய கண்முன்னே ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது முன்பொரு காலம் இருந்தது ஓடி போய் தூக்கி அவருக்கு உதவி செய்யக்கூடிய காலம் இருந்தது ஆனால் இன்று அந்த பழக்கங்கள் மாறி நாகரிகம் வளர்ந்ததினால் என்னமோ அல்லது எங்களிடத்தில் பொருளாதாரம் கூடியதனால் என்னவோ அல்லது எங்களிடத்தில் அறிவு கூடியதனால் என்னவோ அந்த பண்பு இல்லாமல் போய்விடுவதை பார்க்கிறோம் எதனால் அது ஏற்படுகிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் செய்த தியாகங்கள் எங்களுக்கு கண் முன்னால் இப்பொழுது இருப்பதில்லை அந்த தியாக உணர்வு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் மிக மிக அரிதாகவே காணப்படுவதை பார்க்கிறோம் ஓடி சென்று உதவி செய்த காலத்திலிருந்து இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதைவிட அந்த உதவி மேலோங்கி இருக்க வேண்டும் ஆனால் எல்லா புறத்திலும் வளர்ச்சி கண்ட நாங்கள் இஸ்லாமிய அந்த சைட்டை விட்டு விடுவதை பார்க்கிறோம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த தியாகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மூன்று அல்லது நான்கு பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒரு மனிதன் உள்ளத்தோடு தியாகம் செய்யவன். ஒரு மனிதன் தன்னுடைய உடலால் தன்னுடைய பொருளால் தியாகம் செய்ய முடியும். இப்படியான தியாகங்கள் எங்களுக்கு மத்தியிலே, அந்த தியாகம் என்று சொல்லி சொன்னால் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்க உதாரணத்து, அல்லது எதை கொடுத்தாவது சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு, அல்லது எதை கொடுத்தாவது இறைவனுடைய மஹப்பத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தையும் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும், அதுதான் தியாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த தியாக உணர்வுகளை பார்க்கின்ற பொழுது சில சம்பவங்களை முன்னுதாரணமாக சொல்லலாம். உதாரணத்திற்கு அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அடிக்கடி பேசப்பட்டிருக்கும். உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ரோமுக்கு அவர்களுடைய தலைமையில் படையை உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படை போய் தோல்வியுட்டு ரோமாபுரி மன்னரால் சிறைப்பிடிக்கப்படுகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நூறு சஹாபாக்களும் சிறைப்பிடிக்கப்படுகிறார். இவர் தளபதியாக இருந்ததனால் ரோமாபுரி மன்னனுக்கு முன்னர் வந்து விசாரணைக்கு நிப்பாட்டப்படுகின்ற பொழுது இவருடைய ஈமானை பரிசோதித்து பார்ப்பதற்காக அல்லது அந்த மார்க்கத்திலிருந்து விடுபடுவதற்காக ரோமாபுரி மன்னன் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு விசித்திரமான ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அந்த தண்டனை என்னவென்று சொன்னால், நீ இந்த மார்க்கத்தை விட வேண்டும், மார்க்கத்தை விடவில்லை என்று சொன்னால் உனக்கு சிறைவாசம். எப்படிப்பட்ட சிறைவாசம்? அந்த சிறைவாசனத்தில் உனக்கு குடிப்பதற்கு அல்லது உண்பதற்கு எல்லாமே கொடுக்கப்படும், ஆனால் நீ விரும்பிய புறத்திலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற புறத்திலிருந்து அது அமையாது. உதாரணத்திற்கு உனக்கு குடிவானம் கொடுக்கப்படும், அது நீராக இருக்காது, உனக்கு ஹலாலாக்கப்பட்ட உன்னுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த பானமாக இருக்காது. மதுபானத்தை அவருக்கு குடிபானமாக கொடுக்கப்பட்டது. பன்றியினுடைய தடுக்கப்பட்ட இறைச்சிகளை அவருக்கு உணவாக கொடுக்கப்பட்டது. இந்த சஹாபி அதை ஏற்றுக்கொள்கிறார், அந்த சிறைவாசத்தை அழகாக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய ஈமானையினுடைய உறுதி நிலையை நிலைப்படுத்துவதற்காக வேண்டும், அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டும். இப்படி சில நாட்கள் கழிகிறது. எங்களுக்கு தெரியும் இக்கட்டான சூழலில் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஹராத்தை தின்றுதான் அல்லது ஹராத்தை குடித்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்கிறது, அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை கூட அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை சாப்பிடவும் இல்லை, அந்த பானத்தை அருந்தவும் இல்லை, வெறுமனே பட்டினியோடு வாழ்க்கை நகர்ந்து செல்கிறது. சிறிது காலம் போனபின் தனக்கு காவலாளியாக இருந்தவன் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திரும்பி பார்க்கிறான். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியின் கொடுமையினால் மயக்கமுற்று மூச்சு பேச்சில்லாமல் இருக்கிறார். இவனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொண்ட காவலாளி மன்னனிடம் செல்கிறான். மன்னரிடம் சென்ற பொழுது மன்னர் அவருக்கு குடிப்பதற்கு நல்ல பானத்தையும் உண்பதற்கு நல்ல உணவையும் கொடுக்கிறார். பின்பு மரண பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கழுகு மரத்தில் ஏற்றப்படுகிறார். ஏற்றப்பட்டு ரோமாபுரி மன்னனால் நன்று பயிற்றுவிக்கப்பட்ட நூறு அம்பரிய கூடிய வீரர்களை முன்னாலே நிப்பாட்டி ரோமாபுரி மன்னன் வீரர்களுக்கு கட்டளையிடுகிறான், அப்துல்லா பின் ஹுதாஃபாவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்த வேண்டும், நீங்கள் அவரை கொலை செய்துவிடக்கூடாது. அப்போ அந்த அம்பறிய கூடிய வீரர்கள் நூறு பேரும் அம்பை வீசுகிறார்கள். அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வளைத்து வீசுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அழுகை ஏற்பட்டு விடுகிறது. உடனே கழுகு மரத்திலிருந்து இறக்கி கேட்கிறான் ரோமாபுரி மன்னன்,
நீ என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயா, இந்த மார்க்கத்தை விட்டு விட்டாயா, அதனாலே தான் அழுகிறாயே, உனக்கு மரண பயம் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்கிறார். அப்பொழுது அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார், எங்கள் எல்லோருக்கும் படிப்பினையான ஒரு பதில். நான் இந்த மார்க்கத்தை விட்டு விடுவதற்காகவோ அல்லது நீ எனக்கு மரண பயத்தை காட்டியதற்காகவோ நான் அழவில்லை. நான் அழுததற்கான ஒரே ஒரு காரணம், எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு உயிர். இந்த ஒரே ஒரு உயிரை இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் கொடுப்பதற்கு என்னால் முடிகிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஒரு 100 தடவைகள் கொடுக்கப்பட்டு, 100 தடவைகள் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு, அந்த 100 தடவையும் இறைவனுக்காக வேண்டி, அவருடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு கிடைத்ததோ ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், அதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், அந்த ஈமானிய பலம் எத்துணை தியாகத்தை அந்த உள்ளத்தில் விதைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். உடனே ரோமாபுரி மன்னன் இதற்கு பின்னர் இவரை இவருடைய மார்க்கத்திலிருந்து இவரை இறக்க முடியாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர்கள் விடுதலை பெற்றதோடு மாத்திரமல்லாமல் தன்னோடு இருந்த சிறைப்பிடிக்கப்பட்ட மீத 100 சஹாபாக்களை மீட்டிச் செல்கிறார். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. கிடைப்பதற்கு முன்னர், இவர்கள் சிறைவிடிலிருந்து விடுவதற்கு முன்னர் ஒரு நிபந்தனை இடுகிறான், நான் உன்னை விட்டு விடுகிறேன், என்னுடைய நெத்தியில் நீ முத்தமிட வேண்டும் என்று அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ரோமாபுரி மன்னனுடைய நெத்தியிலே முத்தமிட்டு விட்டு விடுதலை பெற்று செல்கிறார்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஈமானிய உறுதியையும் அவர்கள் கொண்ட அந்த தியாகத்தையும் உணர்ந்து, அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு ஜனாதிபதி நாட்டினுடைய எல்லைக்கு சென்று அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அவர்களுடைய நெத்தியிலே முத்தமிட்டு அவர்களை வரவேற்பு செய்கிறார்கள் என்று சொன்னால், சிந்தித்து பாருங்கள், எப்படியான ஒரு தியாக உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்திருக்கிறது, எப்படியான ஒரு ஈமானிய உணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது சிந்தித்து பாருங்கள். இந்த உணர்வும் இந்த படிப்பினையும் இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது எங்களுக்கு வர வேண்டும். வெறுமனே ஒரு சம்பவத்தை, ஒரு சஹாபியினுடைய தியாக உணர்வை, ஒரு சஹாபியினுடைய ஈமானிய உணர்வை பேசி கேட்டுவிட்டு இவ்விடத்திலே கலைந்து செல்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வெறுமனே காலத்தையும் நேரத்தையும் வீணடித்தவர்களாக அல்லது கடத்தியவர்களாகத்தான் கணிப்பிடப்படுவோம். இவ்விடத்திலிருந்து எழுந்து செல்கின்ற பொழுது நான் எதையாவது பெற்றுச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கம், ஒரு சிந்தனை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும், பேசக்கூடிய என்னிடத்திலும் கேட்கக்கூடிய உங்களிடத்திலும் அந்த எண்ணம் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாம் பேசுவதில் அல்லது நாங்கள் செவியேற்பதில் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா எங்களுக்கு பயனை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் அஹ்சாப் 23வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது சிலர்களை பற்றி சொல்லுகிறான். இறைவனுடைய பாதையிலே சிலர்கள் சென்று போர் புரிந்து மரணித்து விடுகிறார்கள். சிலர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, அவர்கள் கவலைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகூ மா ஆஹதல்லாஹு அலைஹிம் ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பா வமின்ஹும் மன் யன்தஸிரூன் வமா பத்தலு தப்தீலா. சிலர்கள் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொண்ட செய்த உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றி அந்த வெற்றியை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். இறைவனுடைய பாதையிலே போர் புரிந்து அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அதிலே சென்றார்களோ அந்த நோக்கத்தை அடைந்து கொண்டார்கள். ஆனால் இன்னும் சிலர்கள் அதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். வமின்ஹும் யன்தஸிரூன், சிலர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர்களை குழப்பக்கூடிய வார்த்தைகள் வந்தபோதும் வமா தப்பத் வமா தபத்தலு தபதீலா வமா பத்தலு தபதீலா, அவர்கள் எந்த ஒரு மாற்றமும் அவர்களுடைய உறுதியிலே ஏற்படவில்லை என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். இப்படியான ஈமான் கொண்ட உள்ளங்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது 79வது அத்தியாயம் 37வது வசனம் தொடக்கம் 41வது வசனம் வரை ஒன்றை சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் வரம்பு மீறி இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ ஃபஇன்னல் ஜஹீமஹியல் மஅவா, அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கு. ஃபஇன்னல் ஜஹீம, நிச்சயமாக
ஒதுங்கக்கூடிய ஸ்தலம் நரகமாக இருக்கும். வஅம்மான் கஃப மகாம ரப்பிஹி, யார் இறைவனுக்கு முன்னால் நிற்பதை பயர்ந்து இந்த உலகத்திலே நடந்து, வனஹன் நஃப்ஸ் அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய மனோ இச்சை செல்லக்கூடிய காரியங்களை வெறுத்து நடக்கிறார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத்தை ஹியல் மஅவா, அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் சுவர்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கும். ஏன் இவைகளை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தியாக உணர்வு ஒரு மனிடத்திலே இருக்குமாக இருந்தால் அவனுடைய பார்வைகள் தாழ்ந்ததாக இருக்கும். அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் இறைவனுடைய ஞாபகத்தினால் தளைத்ததாக இருக்கும். அவனுடைய செவிப்புலங்கள் நல்லதை மட்டும் செவியும், அவனுடைய கைகள் நல்லதை நல்லதின் பக்கம் எடுப்பதற்கு உதவியாக அமையும், அவனுடைய கால்கள் நல்லதன் பக்கம் அடி எடுத்து வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லையா, ஒரு மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் அவை அவங்கள் அனைத்தும் விபச்சாரம் செய்கின்றன, அதை உண்மைப்படுத்துவது அவனுடைய அகப்பகுதி மாத்திரம். அவன் ஒரு மனிதனுடைய கண் விபச்சாரம் செய்கிறது, ஒரு மனிதனுடைய கால் விபச்சாரம் செய்கிறது, ஒரு மனிதனுடைய செவி கேள்வி புலன் விபச்சாரம் செய்கிறது, ஒரு மனிதனுடைய வாய் விபச்சாரம் செய்கிறது, அவனுடைய கை கால்கள் எல்லாம் விபச்சாரம் செய்கின்றன, இதை உண்மைப்படுத்துவது அவனுடைய அகப்பகுதி மாத்திரம். கடைசியான ஸ்டெப் தான் விபச்சாரம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் செல்லும் பொழுது இதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள், அதை நான் தடுத்திருக்கிறேன் என்று எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் விபச்சாரத்தை மட்டும் சொல்லுகின்ற வலா தக்ரபு ஜினா, அதன் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்கிறான். எனவே ஒரு மனிதனுடைய பார்வை தாழ்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு மனிதனுடைய பார்வை தாழ்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்தில் ஈமானிய உணர்வு வரும். அந்த தியாக உணர்வு, இறைவன் எனக்கு ஹலால் ஆக்கியதை மட்டும் நான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவனுடைய பார்வை கெட்டதை பார்க்காது, அவனுடைய செவிப்புலன் கெட்டதை செவியேற்காது, அவனுடைய வாய்கள் அவனுடைய பேச்சுக்கள் கெடுதியான விடயங்களை பேசாது, விபச்சாரம் தூண்டக்கூடிய விடயங்களை பேசாது. அல்லாஹ் அதனாலே தான் நல்லா சொல்லி காட்டுகிறான், மூமின்களுக்கு நபியே நீர் கூறுவீராக, அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். இப்ப இந்த பார்வையை தாழ்த்தி கொள்வது எதனால் ஏற்படும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுவண்டியை தியாகம் செய்தால். என்ன தியாகம்? என்னுடைய கண் கெடுதியின் பக்கம் நாடுகிறது, அது இந்த உலகத்தில் என்னுடைய கண்ணுக்கு ஏற்படக்கூடிய குளிர்ச்சியாக நான் கருதுகிறேன். அந்த குளிர்ச்சியை தியாகம் செய்து விட்டால் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ரத்துன் ஐனை நாளை மறுமையில் எனக்கு ஏற்படுத்தி வைப்பான். அந்த கண் குளிர்ச்சி யாருக்கு அந்த கண் குளிர்ச்சி வேண்டுமோ இந்த கண் குளிர்ச்சியை தவிர்த்து கொள்ள வேண்டும், இதை தியாகம் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் உள்ளத்தில் செய்ய வேண்டிய தியாகம். உள்ளம் அதை பார்ப்பதற்கு எத்தனைக்கும்? ஒரு பெண் நடந்து செல்கிறாள் என்று வைத்துக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும், நிஷா ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தான் கயிறுகள், இலகுவாக ஒரு எல்லா ஆண்களையும் வசைக்கக்கூடியவளாக பெண் இருக்கிறாள், அவளின் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள், உங்களுடைய உள்ளத்தை சாய்த்து விடாதீர்கள், அதை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். உனக்கு ஹலாலானதை மட்டும் பார், உன்னுடைய மனைவியை மட்டும் பார், அந்நியவர்களை பார்க்காது. பார்த்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த கண் குளிச்சி உன்னை விட்டும் தடுத்து விடுவான். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த முத்மஇன்னா, யா ஐயத்து ஹன்னப்ஸுல் முத்மஇன்னா, நாளை இந்த எங்களுடைய ஆத்மாக்கள் இந்த உலகை விட்டும் பறிக்கப்படுவதாக இருந்தால், என்னுடைய ஆத்மா முத்மஇன்னா அமைதி பெற்றதாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் சிலதை தியாகம் செய்தே ஆக வேண்டும், என்னுடைய உள்ளத்தோடு நாங்கள் போர் செய்ய வேண்டும், எங்களுடைய உள்ளங்கள் இசைவாக்கப்பட்டதையெல்லாம் நாங்கள் இசைவாக்கம் அடைந்து அதன் பக்கம் அடிமைப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை அப்படியே இழந்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு தீய ஒரு செயல் ஏற்பட்டு விட்டால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விடுகிறது, அதை அவன் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த கருப்பு புள்ளி எப்படி துருப்பிடிக்கிறதோ அதே போன்று அவனுடைய உள்ளம் துருப்பிடித்து இருள் நிறைந்ததாக மாறியிருக்கிறது. எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இப்பொழுது இருளால் தான் மூடியிருக்கிறது, மீசிக்குகளால். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா தடுக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் கொண்டு என்னுடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளங்களும் சூழப்பட்டிருக்கிறது, இருளினால் ஆக்கப்பட்டிருக்கிறது.
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர, எங்களுடைய ரூஹுகள் பறிக்கப்படுகின்ற பொழுது சாந்தமான ஈமான் கொண்ட இறையச்சமுடைய இந்த உலகத்திலே உள்ள உணர்வுகளை தியாகம் செய்த அந்த ஆத்மாக்களாக இருந்தால் மலக்குமார்கள், யா ஐயுவத்து ஹன் நப்சுல் முத்மைன்னா இர்ஜி இலா ரப்பிக்க ராலியத்தம் மருந்தியா பதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னத். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அமைதி பெற்ற ஆத்மாவே, நீ இறைவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் இர்ஜி இலா ரப்பிக்க ராலியத்தம் மருந்தியா, அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த ரில்லாவின் பக்கம், அந்த பொருத்தத்தின் பக்கம் நீ வெளியேறு. ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களிலிருந்து நீ நுழைந்துகொள், நீ என்னுடைய அடியார்களாய் சுவர்க்கத்தில் நுழைந்துகொள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அமைதி பெற்ற ஆத்மாவாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மாவாக என்னுடைய ஆத்மாவும் உங்களுடைய ஆத்மாக்களும் மாற வேண்டுமாக இருந்தால், முதலில் நாங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கறைகளை அகற்றி எங்களுடைய உள்ளத்தோடு நாங்கள் ஜிஹாது செய்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக ஆசைகளை தியாகம் செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் அந்த முத்மைன்னத்தாக மாற முடியும். இது முதலாவது தியாகம். இரண்டாவது தியாகத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் உடலால் தியாகம் செய்வது. அப்ப உடலால் தியாகம் செய்வது என்று சொன்னால் இறைவனுடைய பாதையிலே சென்று போர் புரிவதை அல்லாஹ் ஹக்கு சுபஹான, இறைவனுடைய பாதையிலே சென்று போர் புரிந்து மரணிப்பதை அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா விரும்புகிறான். அதைத்தான் சஹாபாக்களும் ஆசைப்பட்டார்கள். எங்களுடைய காலகட்டத்தில் எங்களுடைய இந்த நிலைமையில் அப்படியான ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்படவில்லை. அப்படியாக வந்தால் அந்த சூழலில் நாங்கள் முன்னிக்க வேண்டும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா எந்த ஒரு பொருத்தத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் சொல்லொண்ணா துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த சமுதாயத்தை பார்த்து தான் அல்லாஹ் கேட்கிறான், ஹஸிபன்னாஸ் அய்யத்ருக்கு அய்யகூலு ஆமன்னா லா யுஃப்தனூன், நீங்கள் ஈமான் கொண்டதனால், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதன் மூலமாக நீங்கள் வெறுமனே விடப்படுவீர்கள், சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டீர்கள் என்று மனிதர்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறார், வலக்கத் ஃபதல் லதீன வலக்கத் ஃபதல் லதீன மின் கபலிஹிம் ஃபலயஅலமன் அல்லாஹு லதீன சதகு, இதற்கு முன்னறிந்த கூட்டத்தையும் நாங்கள் சோதனைக்கு உட்படுத்துவோம் என்பதை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வதஆலா தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு போவதை பார்க்க. எனவே அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உடலால் செய்ய வேண்டிய தியாகம் என்பது இறைவனுடைய பாதையிலே சென்று மரணிப்பதும் உடலால் செய்ய வேண்டிய தியாகம்தான். எங்களுடைய உடலில் இன்னும் செய்ய வேண்டிய தியாகங்கள் நிறையவே இருக்கிறது. என்னுடைய உணர்வை கட்டுப்படுத்துவதும் என்னுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட தியாகம் இல்லையா? என்னுடைய நாவை அடக்கிக் கொள்வது என்பதும் என்னுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட தியாகம் அல்லவா? என்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வது என்பதும் உடலோடு தியாகம் செய்யக்கூடிய அந்த தியாகம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இப்படியான தியாகங்கள் தான் இன்று எங்களுக்கு தேவை. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹப்பாபுல் அரத் என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய சம்பவம் அடிக்கடி பேசப்படும். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில் மஸ்ஜித் நபவியிலே சில சஹாபாக்கள் இளம் வாலிப கூட்டங்கள் சிலர்கள் சேர்ந்து இஸ்லாத்திற்கு கிடைத்த வெற்றியை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ஹப்பாபுல் அரத் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் அந்த பள்ளியிலே ஒரு ஓரத்திலே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிதிலே நுழைகிறார்கள். இந்த சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருந்ததை செவிடுகிறார். அவர்களையும் அழைத்து, ஹப்பாபுல் அரத் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து, நீங்கள் இன்று இஸ்லாத்திற்கு கிடைத்த வெற்றியை பெருமையாக பேசிக்கொள்கிறீர்கள். அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன், எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் பற்ற துன்பங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் என்ற கருத்துப்பட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டு சொல்கிறார்கள், ஹப்பாபுல் அரதே, இவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் நீ அனுபவித்த துன்பத்தை இவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் என்று சொல்கிறார். ஹப்பாபுல் அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விடுகிறார். இரண்டாவது தடவையும் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாவது முறையும் மறுத்து விடுகிறார்.
மூன்றாவது முறை ஹப்பாபுல் அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமர் ஹலீஃபாவுடைய கட்டளை, நீ அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லும். இதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது, எடுத்து சொல்லும் என்று சொல்கிறார். அந்த சஹாபி வாய் துறக்கிறார், நான் ஒரு அடிமை, என்னுடைய எஜமானுக்கு நான் ஆயுதங்களை சரி பண்ணி கொடுப்பது என்னுடைய வேலை, என்னுடைய வேலை கொல்லன் வேலை செய்வது, யுத்தத்திற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் என்னுடைய கையினாலே உருக்கி நான் கொடுப்பேன், சமைத்து கொடுப்பேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்னுடைய எஜமான் என்னுடைய கையினாலேயே இரும்பு பாலங்களை பழுக்க வைத்து, என்னுடைய கையினாலேயே அதை பரப்பி வைத்து, என்னை அதன் மேல் வளர்த்தாட்டி என்னை சித்திரவதை செய்தான். சொல்லிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொல்கிறார்கள், அல்லாவின் மீது சத்தியமாக, அல்லாவின் மீது சத்தியமாக, என்னுடைய உடம்பிலிருந்து ஓடிய அந்த கொழுப்பு, அந்த அந்த தீப்பாலங்களினால் என்னுடைய உடம்பிலிருந்து ஓடிய ஊனத்தை தவிர அந்த இரும்பு பாலங்களை அணைப்பதற்கு எந்த ஒரு நபரும் முன்வரவில்லை. என்னுடைய உடம்பிலிருந்து அந்த சூட்டின் காரணமாக ஓடிய ஊனத்தினாலே தான் அந்த சூடு தணிந்ததே தவிர, அந்த இரும்பு பாலங்கள் நூந்ததே தவிர, வேறு யாருமே என்னை காப்பாற்றுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தில் வரவில்லை என்று தன்னுடைய ஆடையை கிளப்பி காட்டுகிறார். ஆடையில் அவர்களுடைய முதுகிலே அப்படியான அடையாளங்கள் இருந்தது. அந்த சஹாபாக்கள் கண்ணுறுகிறார். சிந்தித்து பாருங்கள், இப்படியான ஒரு தியாகத்தை நானும் நீங்களும் செய்திருக்கிறோமா, அல்லது அதற்கான சந்தர்ப்பம் தான் கிடைத்திருக்கிறதா என்பதை சிந்தித்துப்பார். இப்படியான தியாகங்களால் வளர்க்கப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த மார்க்கத்தை விற்கக்கூடிய கூட்டங்களாக, அல்லது அந்த மார்க்கத்தை தூசிக்கக்கூடிய கூட்டங்களாக, அல்லது அந்த மார்க்கத்தை தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கக்கூடிய கூட்டங்களாக நானும் நீங்களும் மாறுகிறோம் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். பொக்கிஷமாக பல சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு மத்தியில் எங்களுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட இந்த மார்க்கம், இஸ்லாத்தினுடைய வாரிசுகள் என்று பெருமையாக பேசிக்கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு திரியக்கூடிய மார்க்கம் எங்களை விட்டும் தூரமாகிக்கொண்டே செல்கிறது. என்னையும் உங்களையும் விட்டு வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கிறது. எங்களுடைய எண்ணங்கள் பணத்தை தேடுவதிலும், அல்லது குடும்பத்தை தேடுவதிலும், அல்லது சொத்து செல்வங்களை தேடுவதிலும், அல்லது அறிவை தேடுவதிலும் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கும். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா இரவை உங்களுக்கு தூங்கும், இரவை உங்களுக்கு தூங்குவதற்காகவும், பகலை உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறான் என்பதில் இந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தேடல்களை தேடுங்கள், அந்த தேடல்களுக்கு மத்தியிலும் இறைவனை ஞாபகப்படுத்துங்கள். இறைவனுக்காக வேண்டியும் ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். அதுதான் நீ இந்த காலத்தில் செய்ய வேண்டிய பெரிய ஒரு தியாகம். அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் சொல்ல முடியும். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பமே இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தது. தன்னுடைய தந்தை ஒட்டகத்தினால் கிழிக்கப்பட்டார்கள். தன்னுடைய தாய் தன்னுடைய மர்மஸ்தான பகுதியிலே அம்பறிந்து கொலை செய்யப்படுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒரு குடும்பமே இஸ்லாத்திற்காக வேண்டி இழக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும், புதிதாக நான் சொல்ல வேண்டியதில்லை. சொல்லணும்னா துன்பங்களை அனுபவித்தார்கள். அப்படி அனுபவிக்கின்ற போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கத்தோடு பார்த்தால், அல்லாஹ் இருக்கிறான் பொறுமையாக இருங்கள் என்றுதான் பதில் சொன்னார். இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆலிம் அல்லது ஒரு உலமா அல்லது ஏதாவது ஒரு தலைவர் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நாங்கள் முறையிட்டு அவர் ஏதாவது செய்யவில்லை என்று சொன்னால் அவரை தூசிக்கக்கூடிய அல்லது அவரை வஞ்சிக்கக்கூடிய கூட்டங்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபர், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி மிக சீக்கிரம் வரும். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்போது வரும்? இறைவனுடைய உதவி வரும்போது வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதலாக சொன்ன வார்த்தை இதுதான். இதுவே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் சொல்லியிருந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பற்றி, ஒரு சமூகத்தை பற்றி திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்.
குத்தில் அஸ்ஹாபுல் உக்தூத் நார் இதாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஒரு குடும்பமே ஒரு கிராமமே நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டது. அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறான், குத்தில் அஸ்ஹாபுல் உக்தூத் நார், தீக்குண்டங்களில் தீயேற்றப்பட்ட அந்த சமுதாயத்தை சபிக்கப்பட்டவர்கள். ஒரு சமுதாயத்தை ஈமான் கொண்ட கூட்டத்தையே தீயிலே போட்டு பொறி கருக்கினார்களே, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். குத்தில் அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னார் இதா தில் வகூத் இதுவும் அலைஹா குஊத் அதன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு வஹும் அலாமாயஃப் அலூன பில் முஃமினீன ஷுஹூத், மூமீன்கள் வேதனை செய்யப்படுவதை ரசித்து கொண்டிருந்த கூட்டம். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகிறான், அப்படி என்னுடைய குடும்பம் அல்லது என்னுடைய கிராமம் இப்படி இந்த இஸ்லாத்திற்கு ஆக வேண்டி தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. எங்களுடைய பொருளாதாரங்கள் வேண்டுமானால் சூறையாடப்பட்டிருக்கலாம், எங்களுடைய உரிமைகள் வேண்டுமானால் பறிக்கப்பட்டிருக்கலாம். இஸ்லாத்திற்காக வேண்டி அது நடந்ததா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான், இரண்டாவது கேள்வியாகத்தான் வரும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அன்பினி இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தியாக உணர்வு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஒரு தியாகத்தை பற்றி சொல்கிறான், எனக்கும் உங்களுக்கும் மிக கஷ்டமான ஒரு தியாகமாக இருக்கக்கூடிய தியாகம்தான் மூன்றாவது சொல்லக்கூடிய அந்த தியாகம். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த தியாகத்தை உணர்ந்து செயற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد தியாகத்தினுடைய வகைகளை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நான் இறுதியாக சொன்னதை போன்று அந்த மூன்றாவது தியாகம்தான் பொருளாதார தியாகம் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு அல்லது அந்த சமுதாயத்தினுடைய அந்த நிலைமையோடு ஒப்படுகின்ற பொழுது நாங்கள் பெரிய பில்லியனியர்களாக இருக்கிறோம், பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் ஏதாவது சதக்கா செய்யுங்கள் அல்லது இறைவனுடைய வசனங்கள் வந்து அதற்கு விரிவுரை செய்கின்ற பொழுது அல்லது அதனுடைய விளக்கத்தை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் தன்னுடைய வீடுகளில் ஓடி ஓடி போய் தேடி தேடி வந்து கொடுப்பார்கள். அவர்கள் தேடி தேடி வந்து கொடுத்த பொருள்கள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இரண்டு பேரித்தம் பழங்கள், மூன்று பேரித்தம் பழங்கள், ஒரு சொருகை அளவு, ஒரு கை அளவு கோதுமை அல்லது தொலி கோதுமை அல்லது தொலி நீக்கப்படாத கோதுமை இருந்தது. இப்படியாகத்தான் கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். அப்து ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர், அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களிடத்திலே செல்வம் இருந்தது, கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே தான் அதிக போட்டிகள் நிலவும் இறைவனுடைய பாதையிலே செலவழிப்பது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு அது கடுமையான வறுமை பிடித்த ஒரு நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இந்த யுத்தத்திற்காக வேண்டி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்று பறைசாட்டுகிறார்கள். ஓடோடி சென்று சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டில் எதுவெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் கொண்டு வந்து குமிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வருகிறார். கொஞ்சம் பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்து கொடுக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அபூபக்கரே, உன்னுடைய வீட்டுக்கு எதை நீ மீதமாக வைத்து விட்டு வந்திருக்கிறார்? ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் விட்டு வந்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உமரே, எதை நீ உன்னுடைய வீட்டுக்காக விட்டு விட்டு வந்திருக்கிறாய்? யார் ரசூலுல்லா, என்னுடைய சொத்தில் பாதி கொடுக்கும், மூன்றாவது நாள் வந்தால் மூணு கதையும் சேர்த்து வைத்துத்தான் சதக்கா செய்வோம், அல்லது இப்பொழுது வரையறை செய்திருப்பதைப் போல இந்த நாளில் தான் வர வேண்டும், இந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரையறை செய்திருப்பதைப் போல உங்களை இந்த நாளைக்கு தான் வரணும், இந்த நாளைக்கு வந்தால் நாங்கள் தடமாட்டோம் என்று பேசக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். மாடர்ன் சதக்காவாக மாறியிருக்கிறது. நான் அதை குற்றம் என்று கூறவில்லை, ஆனால் இப்படி வரையறை செய்வதை இப்படி பேசுவதை நிறுத்துங்கள். உங்களிடத்தில் இருந்தால்
கொடுங்கள். எது எவ்வளவு கொடுக்க முடியுமோ, உன்னிடத்தில் ஒரு ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்றால் செல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் சாப்பிட்றது கொண்டு போய் நீ போவாப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இவருக்கு விருந்து உபசாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களில் யார் இருக்கிறார்? ஒரு சஹாபி கையை உயர்த்துகிறார், அவருக்கு வீட்டில் இருக்குதா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் அழைத்து கொண்டு சொல்கிறார், மனைவியிடத்திலே செய்தியை சொல்கிறார். மனைவி சொல்கிறார், பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு பாதி ரொட்டி துண்டு தான் இருக்கு, முழுசும் இல்லை, பாதி உரட்டி துண்டு தான் இருக்கிறது. சொல்கிறார்கள், பிள்ளைகளை எப்படியாவது தூங்க வைத்து விடு, அந்த பாதி ரொட்டியையும் அவருக்கு உபசாரம் செய்வதற்காக வேண்டி கொடுக்கு, நானும் இருந்தால் நானும் சாப்பிட வேண்டும், எனக்கு சாப்பிடுவதற்கு உரட்டி இல்லை, நான் சாப்பிட்டால் அது போதாமல் ஆகிவிடும், எனவே நீ உணவு வைப்பதை போன்று அந்த விளக்கை அணைத்து விடுகிறார்கள், அந்த சாப்பாட்டை வந்த விருந்தாளிக்கு கொடுக்கிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. சுபகிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து புன்முறுவலோடு, இறைவன் உங்களுடைய சதக்காவை புரிந்து கொண்டான் என்று நற்செய்தி சொன்னதை பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள், இதுபடியான தியாகங்கள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சதக்காவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய பாதையிலே செலவு செய்வதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதிகமான இடங்களில் சொல்கிறான். நீ ஒரு வித்து ஒரு தானியத்திலிருந்து அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா 100 விதைகளை உருவாக்க செய்வதைப் போல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய நன்மைகளை பெருக்க செய்கிறான். நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அதை 10 திருப்பி தருவதாக வாக்களிக்கிறான். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அப்படியான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். 2வது அத்தியாயத்தில் நிறைய இடம் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா இறைவனுடைய பாதையிலே செலவு செய்வதை பற்றி அதிகமாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் வமிம்மா அக்ரஜ்னா லகும் மினல் அர்லி வலா தய்யம்முல் கபீத மின்ஹு துன்ஃபிகூன் வலஸ்தும் பியாஹிதி இல்லா அன் துஃமிதூ ஃபீஹி. மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நல்லதை கொடுங்கள், அது கொடுப்பது 1 ரூபாயாக இருந்தாலும் ஹலாலான முறையில் சம்பாதித்த தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா கட்டளை இடுகிறான். கொடுக்க சொல்வதன் மூலமாகவும் ஒரு கட்டளை எங்களுக்கு பிறப்பிக்கிறான், செலவு செய்யுங்கள், நல்லதை செலவு செய்யுங்கள். நல்லது என்று சொல்லி சொன்னால் வட்டி கலக்காத, இறைவன் ஹலாலான புறத்திலிருந்து உன்னுடைய சம்பாத்தியத்தமாக நீ கொண்ட அதிலிருந்து இறைவனுடைய பாதையிலே செலவு செய் என்று அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படியான சம்பாத்தியங்களாக எங்களுடைய சம்பாத்தியங்கள் இருக்கிறதா என்பதை முதலில் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு செல்கிறது, அந்த வளர்ச்சி ஹராமா ஹலாலா என்பதை சிந்திப்பதற்கு நானும் நீங்களும் மறந்துவிட்டோம். அப்படி மறந்ததனால் நாங்கள் செய்யக்கூடிய எதுவுமே இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இன்னும் தரிபட்டு கொண்டு இருப்பது தான் கவலைக்கிடமான ஒரு செய்தி. அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்கள், அடுத்ததாக எங்களுடைய காலத்தை நேரத்தை இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்வது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நீண்ட ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஜ்தம கௌமும் ஃபி பைத்தி மின் புயூதில்லா يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ. ஒரு கூட்டம் இறைவனுடைய பள்ளியிலே ஒன்று சேர்ந்து இறைவனுடைய வேதத்தை ஓதி ஆளுக்கால் அதை படித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் சக்கீனத்து இறங்குகிறது. வஹஸ்ஸதுஹும் ரஹ்மா, இறைவனுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹும் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். ذكرهم الله فيمن عنده الله حق سبحانه وتعالى இதைவிட சிறந்த ஒரு சபையில் இந்த சபையோரை இந்த சபையில் அமர்ந்திருப்பவர்களை ஞாபகப்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திகள் தான். ஒரு நிகழ்வுக்காக வேண்டி இறைவனுடைய வேதம் பேசப்படுகிறது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் மகரிபியிலிருந்து இஷா வரைக்கும் பள்ளியிலே ஒரு தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேர் நேரத்தை காலத்தை ஒதுக்கி அந்த இடத்திற்கு வருகை தருகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய கால்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அடுத்த 8 எடுத்து வைக்க முடியாது. அதில் ஒரு கேள்வி, உன்னுடைய
நேரத்தை, உன்னுடைய காலத்தை எப்படி கடத்தின, உனக்கு நீண்ட ஆயுளை தந்திருந்தேன், உன்னுடைய ஆயுள் எப்படி கலந்தது, உனக்கு செல்வத்தை தந்திருந்தேன், அந்த செல்வத்தை எப்படி நீ செலவு செய்தாய். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எங்களுடைய கால்கள் அடுத்த எட்டை எடுத்து வைக்க முடியாத அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய நிலைமை. மஹ்ஷர் மைதானத்தை பற்றி எங்கள் எல்லோருக்கும் தெரியும். சிலர்கள் தரண்டை காலுக்கு, சிலர்கள் முழங்காலுக்கு, சிலர்கள் இடுப்பு வரை, சிலர்கள் நெஞ்சுக்குழி வரை, சிலர்கள் தன்னுடைய கழுத்தையும் தாண்டி தன்னுடைய தாழக்கூடிய அளவுக்கு வேர்வையால், தன்னுடைய வேர்வையாலே மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படும். அந்த நேரத்தில் இறைவனுடைய நிழலை பெற வேண்டுமாக இருந்தால், அந்த நேரத்தில் என்னுடைய கேள்வி கணக்குகள் இலகுவாக்கப்பட்டு நாம் விரைவாக சுவர்க்க நுழைய வேண்டுமாக இருந்தால், அந்த கேள்விக்குரிய பதில்களை இந்த உலகத்திலேயே நானும் நீங்களும் தயார் செய்திருக்க வேண்டும். அப்படி தயார் செய்யாதவரை நானும் நீங்களும் ஈடேற்றம் அடைய முடியாது. நாங்கள் இறைவனுடைய பாதையில் எங்களுடைய பொருளையோ, எங்களுடைய நேரத்தையோ, எங்களுடைய உடலையோ, எங்களுடைய உள்ளங்களையோ தியாகம் செய்தவர்களாகவும் மாற முடியாது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். உடலை பொருளை இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்கிறோம், அல்லது நேரத்தை இறைவனுடைய பாதையிலே தியாகம் செய்கிறோம் என்ற பேரில் பிதுகத்திலே விழுந்து செல்லக்கூடிய கூட்டமாகவும் மாறிவிடாதீர்கள். அல் குர்ஆன் ஒரு செயற்பாடு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த செயற்பாடு அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பொருத்தமான விதத்தில் அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் அமைகிறதா என்பதை சிந்தித்து செயலாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தெளிவையும் அந்த பாக்கியத்தையும் அந்த காலகட்டத்தையும் தந்தருள்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்குமிஸ்ஸலாம். الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله حي على السلام حي على الفلاح قد قامت السلام قد قامت السلام الله اكبر الله اكبر لا اله